16வது சட்டசபையின் முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. வரும் வியாழக்கிழமை வரை நடைபெறும் என அறிவிப்பு. வேளாண் துறைக்கு தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். மாநிலம் முழுவதும் உழவர் சந்தைகளும் கிராமப்புற சந்தைகளும் உருவாக்கப்படும் என ஆளுநர் உரையில் அறிவிப்பு. விண்ணப்பித்த 15 நாட்களில் புதிய ரேஷன் கார்டு வழங்கப்படும். ஆளுநர் உரையில் தகவல். கொரோனா தொற்றின் தீவிரம் குறைந்தவுடன் உள்ளாட்சி தேர்தல் நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும். ஆளுநர் உரையில் தகவல். ஆளுநர் உரை ஏமாற்றம் அளிக்கிறது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் பொது போக்குவரத்து தொடங்கியது. சலூன்கள் உட்பட பெரும்பாலான கடைகள் திறப்பு. சர்வதேச யோகா தினத்தில் எம் யோகா ஆப்பை வெளியிட்ட பிரதமர் மோடி, கொரோனா பெருந்தொற்று காலத்தில் யோகா நம்பிக்கை ஒளியாக திகழ்கிறது என தெரிவித்தார். இந்தியாவில் தினசரி கொரோனா பாதிப்பு 53,256 பதிவு. இன்று பிற்பகல் 3 மணி வரை ஒரே நாளில் 47.5 லட்சம் கொரோனா தடுப்பூசி செலுத்தி இந்தியா சாதனை படைத்துள்ளது. மகாராஷ்டிராவில் கருப்பு பூஞ்சை நோய்க்கு 729 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. டெல்லியில் கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா பாதித்தவர்கள் எண்ணிக்கை 89 குறைந்துள்ளது. கொரோனா 3 அலை செப்டம்பர் மாதத்தில் உச்சத்தை எட்ட வாய்ப்பு உள்ளதாக IIT கான்பூர் ஆய்வில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஷ்மீரின் சோப்பூர் மாவட்டத்தில் லஷ்கர் இ தொய்பா இயக்கத்தின் முக்கிய பயங்கரவாதி முதாசிர் பண்டிட் உட்பட 3 பேர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டனர். ஹரியானாவில் 1 முதல் 10 வகுப்பு வரை பள்ளி பாடத்திட்டத்தில் யோகா சேர்க்கப்பட்டுள்ளது என அம்மாநில முதலமைச்சர் மனோகர் லால் கட்டர் தெரிவித்துள்ளார். மனச்சோர்வு கோளாறு உள்ளவர்களுக்கு வழக்கமான சிகிச்சைகளுடன் யோகாவை சேர்த்தால் விரைவில் குணமடைய வாய்ப்பு உள்ளதாக தேசிய மனநல மற்றும் நரம்பியல் அறிவியல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் இதுவரை 20 பேருக்கு புதிய டெல்டா பிளஸ் வகை கொரோனா வைரஸ் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. பதினாறாவது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் சென்னை கலைவாணர் அரங்கில் தொடங்கியது. ஆளுநர் உரையுடன் தொடங்கிய கூட்டத்தொடர் வரும் 24 தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பதினாறாவது சட்டசபையின் முதல் கூட்டத்தொடர் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் உரையுடன் தொடங்கியது. கவர்னர் தனது உரையை வணக்கம் என தமிழில் தொடங்கினார். மேலும் தமிழ் இனிமையான மொழி, எளிமையான வாழ்க்கையை வாழுங்கள் என்றார். தொடர்ந்து உரையாற்றிய ஆளுநர் மத்திய அரசு வழங்கும் தடுப்பூசியின் ஒதுக்கீடு போதுமான அளவில் இல்லை எனவும் தமிழகத்திற்கு மத்திய அரசு ஒதுக்கும் தடுப்பூசிகளின் எண்ணிக்கை உயர்த்திட வேண்டும் எனவும் கூறினார். நிதிநிலை குறித்து ஜூலை மாதத்தில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றும் இலங்கை தமிழ் அகதிகளுக்கு இந்திய குடியுரிமை வழங்க தேவையான சட்டங்களும் திருத்தங்களும் மேற்கொள்ள மத்திய அரசை தமிழக அரசு வலியுறுத்தும் என்றும் தெரிவித்தார்.
சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களை மீட்டெடுக்க தொழிலதிபர்கள் நிதித்துறை வல்லுநர்கள் அடங்கிய குழு அமைக்கப்படும் என தனது உரையில் குறிப்பிட்ட அவர் ஓபிசி இடஒதுக்கீட்டில் தற்போதைய வருமான வரம்பினை ரூபாய் 25 லட்சமாக உயர்த்த மத்திய அரசுக்கு கோரிக்கை வைப்பதாகவும் கூறினார். தமிழகத்தில் கோவிட் தொற்று தீவிரம் குறைந்தவுடன் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்த உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆளுநர் உரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை ஜூலையில் வெளியிடப்படும் எனவும் தமிழக அரசுக்கு தகுந்த ஆலோசனைகளை வழங்க பொருளாதார ஆலோசனைக் குழு அமைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேளாண் துறைக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் வேளாண் துறைக்கு தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் எனவும் மாநிலம் முழுவதும் உழவர் சந்தைகளும் கிராமப்புற சந்தைகள் உருவாக்கப்படும் எனவும் ஆளுநர் உரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலைவாய்ப்புகளை உயர்த்த சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும் பெருந்தொற்றால் ஏற்பட்டுள்ள கற்றல் இழப்பை சரிசெய்ய மாணவர்களுக்கு புத்தாக்க பயிற்சி அளிக்கப்படும், தமிழ் வழிக் கல்வி அரசு பள்ளிகளில் பயின்றவர்களுக்கு அரசு வேலையில் முன்னுரிமை அளிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கார சென்னை 2.0 திட்டம் தொடங்கப்படும், சென்னை பெருநகர வெள்ளநீர் மேலாண்மை குழு அமைக்கப்படும், நிலத்தடி நீர் பயன்பாட்டை முறைப்படுத்த புதிய சட்டம் இயற்றப்படும் எனவும் ஆளுநர் தனது உரையில் தெரிவித்தார். மேலும் விண்ணப்பித்த 15 நாட்களில் புதிய ரேஷன் ஸ்மார்ட் கார்டு வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆளுநர் உரை ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஆளுநர் உரைக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, ஆளுநர் உரையில் முன்னோடி திட்டங்கள் இல்லாதது ஏமாற்றம் அளிக்கிறது என தெரிவித்தார். பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு பற்றிய அறிவிப்பும் இல்லை என தெரிவித்த பழனிசாமி, தேர்தல் நேரத்தில் திமுக அறிவித்த அறிவிப்புகள் எதுவும் ஆளுநர் உரையில் இல்லை என குறிப்பிட்டார். வகை 2 உள்ள 23 மாவட்டங்களுக்கு மேலும் சில தளர்வுகள் வழங்கப்பட்டுள்ளன. அதன்படி தனியாக செயல்படுகின்ற மளிகை, பலசரக்குகள், காய்கறிகள் மற்றும் இறைச்சி விற்பனை செய்யும் கடைகள் காலை 6 மணிக்கு திறக்கப்பட்டது. அரசின் அனைத்து அத்தியாவசிய துறைகளும் 100% பணியாளர்களுடன் செயல்பட தொடங்கியுள்ளது. வாகனங்கள் விற்பனை செய்யும் நிறுவனங்கள் மற்றும் விநியோகஸ்தர்களது கடைகள் காலை 6 மணிக்கு திறக்கப்பட்டன. நீண்ட நாட்களுக்கு பின் சென்னையில் தனியார் நிறுவனங்கள் 50% பணியாளர்களுடன் இயங்க தொடங்கியுள்ளன. அழகு நிலையங்கள் மற்றும் சலூன் கடைகள் காலை 6 மணிக்கு திறக்கப்பட்டது. ஊரடங்கில் அளிக்கப்பட்டுள்ள தளர்வுகள் இன்று முதல் அமலான நிலையில் பொது போக்குவரத்து தொடங்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் சென்னையில் இன்று முதல் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கியுள்ளது. கொரோனா வழிகாட்டுதல் அறிவுறுத்தல்படி மெட்ரோ ரயில்களில் 50% இருக்கைகளில் மட்டும் பயணிகள் அமர்ந்து பயணிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மெட்ரோ ரயில்கள் காலை 6:30 இரவு 9 மணி வரை இயக்கப்படும் என்றும், தேவையின் அடிப்படையில் மக்கள் அதிகமாக கூடும் நேரங்களில் 5 நிமிட இடைவெளியில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு காலத்தில் சொந்த ஊர்களுக்கு சென்ற சென்னையில் பணிபுரிந்த மக்கள் தற்போது சென்னை உட்பட 4 மாவட்டங்களில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளதால் சென்னைக்கு திரும்பி வருகின்றனர். இதனால் சென்னையின் நுழைவு வாயிலான செங்கல்பட்டு சுங்கச்சாவடியில் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகிறது. பெரும்பாலான மக்கள் இருசக்கர வாகனங்களில் பயணம் செய்வது குறிப்பிடத்தக்கது. மே மாதம் வாங்கிய 1000 ரூபாய் மாதாந்திர பாஸ் ஜூலை 15 வரை செல்லும் என போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இன்று முதல் ஊரடங்கில் மேலும் சில தளர்வுகள் வழங்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களில் பேருந்துகள் இயங்க தொடங்கியுள்ளன. இதுகுறித்து போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், சென்னையில் அரசு பஸ்கள் 9:30 வரை இயக்கப்படும் என்று கூறினார். மேலும் மே 16 முதல் ஜூன் 15 வரை பயணம் செய்யும் வகையில் 1000 ரூபாய் பாஸ் வாங்கியவர்கள் அந்த பாஸை ஜூலை 15 வரை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று பேரிடர் காலத்தில் நம்பிக்கையின் ஒளிக்கீற்றாக யோகா திகழ்வதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். யோகா தினத்தையொட்டி பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். கொரோனா பாதிப்பால் கடந்த 2 ஆண்டுகளாக யோகா தினத்தை முன்னிட்டு பொதுமக்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சிகள் நடத்தப்படவில்லை. எனினும் யோகா செய்ய வேண்டுமென்ற உத்வேகம் மட்டும் இன்னும் குறையவில்லை என பிரதமர் கூறினார்.
உலகம் முழுவதும் அனைத்து பகுதிகளுக்கும் யோகா சென்றடைய ஒவ்வொரு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என குறிப்பிட்ட மோடி. நோய் நாடி நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் என்ற திருக்குறளை சுட்டிக்காட்டினார். ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நாட்டு மக்களும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுவதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். எல்லா ஸ்டேட்டுமே இருக்கு கண்ணா, எல்லா ஸ்டேட்டுமே இருக்குது. தமிழ்நாடு போனால் இந்த ஸ்டேட் இருக்குது. சின்ன சிட்டியில் இல்லை, கொஞ்சம் அப்படி போனோம் எல்லா ஊர்லேயும் பாலைவனம் எல்லா ஸ்டேட்லையும் இருக்குது. கார் பாலைவனம் ராஜஸ்தான். பாலைவனம்னாக்கா சவுதி சைடு தான் சொல்ல முடியும். சவுதி அரேபியா கார் பாலைவனம் இதே மிகப்பெரிய பாலைவனம் அப்படின்னா சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த ஒருவர் கொரோனா விழிப்புணர்வுக்காக கடலில் மிதந்து ஜலயோகா செய்தார். பழைய போலீஸ் லைன் தெருவைச் சேர்ந்த சுடலை என்பவர் பத்மாசனம் உள்ளிட்ட பல்வேறு ஆசனங்களை சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கடலில் மிதந்து ஜலயோகா செய்தார். தண்ணீரில் யோகாசனம் செய்வதால் உடலுக்கும் மனதிற்கும் புத்துணர்வு அதிகரிக்கும். கொரோனா பரவல் காரணமாக தினசரி ஒரு மணி நேரம் வீட்டில் யோகாசனம் செய்தால் கொரோனாவில் இருந்து தற்காத்துக் கொள்ளலாம் என சுடலை தெரிவித்தார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் சுற்றித் திரியும் பாகுபலி யானையின் கழுத்தில் ரேடியோ காலர் பொருத்தி பிடிக்க தனிக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. 6 மாதங்களுக்கு மேலாக சுமார் 30 வயது மதிக்கத்தக்க ஆண் யானை குடியிருப்பு பகுதியில் சுற்றித் திரிகிறது. யானையை விரட்ட பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்த போதிலும் யானை வனத்திற்குள் செல்லவில்லை. இந்நிலையில் இந்த பாகுபலி யானையின் நடமாட்டத்தை தொடர்ந்து கண்காணிக்கும் வகையில் கழுத்து பகுதியில் ரேடியோ காலரை பொருத்த தமிழக தலைமை வன உயிரின காப்பாளர் உத்தரவிட்டுள்ளார். இதையடுத்து 14 பேர் கொண்ட தனிக்குழு யானையை பிடிப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ளது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் ஆசனூர் வனச்சரகத்தில் வனவிலங்குகள் கணக்கெடுக்கும் பணி இன்று துவங்கியது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் உள்ள பவானிசாகர், விளாமுண்டி, டி என் பாளையம், கடம்பூர், கேர்மாளம், ஆசனூர், தலமலை, தாளவாடி என 10 வனச்சரகங்களில் கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. இதில் 3 நாட்கள் பகுதிவாரி கணக்கெடுப்பும் 3 நாட்கள் நேர்கோட்டு பாதை கணக்கெடுப்பும் நடைபெறும். இந்நிலையில் பன்னாரி வனப்பகுதிகளில் வனவிலங்குகள் கணக்கெடுப்பு பணி துவங்கியது. இதில் வனவர் மற்றும் வன காப்பாளர்கள், வனக்காவலர்கள் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் கொண்ட 5 பேர் குழுவினர் கணக்கெடுப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதிநவீன கேமராக்கள், எம்ஸ்டிப், வியூ ஃபைண்டர், ஜிபிஎஸ் கருவி உள்ளிட்டவைகள் பயன்படுத்தி கணக்கெடுப்பு பணி நடைபெறுகிறது. இதில் புலியின் கால்தடம், சிறுத்தை நடமாட்டம் மற்றும் கழுதை புலியின் கால்தடம் ஆகியவை பதிவு செய்யப்பட்டன. அந்தந்த வனச்சரகங்களில் வனவிலங்குகள் கண்காணிக்கும் பணிகள் குறித்த பயிற்சிகள் அளிக்கப்பட்டு 76 குழுக்களாக பிரிக்கப்பட்டு 380 பேர் கணக்கெடுப்பில் ஈடுபட்டுள்ளனர். இலங்கையில் கடல் மீன் உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் பயன்பாட்டில் இல்லாத பழைய பேருந்துகளை கடலில் இறக்கும் திட்டம் கடந்த ஆண்டு இலங்கை தலைநகர் கொழும்பு கடற்பகுதியில் அந்நாட்டு அரசு தொடங்கியது. தற்போது இந்திய இலங்கை சர்வதேச கடல் எல்லையிலிருந்து 5 நாட்டுகள் தூரத்தில் கச்சத்தீவு முதல் நெடுந்தீவு வரையிலான கடலில் பேருந்து கூடுகள் இலங்கை கடற்படையின் உதவியுடன் போடப்பட்டு வருகின்றன. இதனால் ராமேஸ்வரம், மண்டபம், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், காரைக்கால் பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடிக்க வலை விரிக்கும் போது அவை பேருந்துகளில் சிக்கி கிழிந்து போக வாய்ப்புள்ளதாக கவலை தெரிவிக்கின்றனர். தங்கள் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்படும் என கருதும் மீனவர்கள் இலங்கை அரசின் திட்டத்தை கண்டித்து தமிழ்நாடு AITUC மீனவ தொழிலாளர் சங்கம் சார்பில் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகம் அருகே உள்ள கடலில் இறங்கி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தேனியில் 3 சக்கர மிதிவண்டி கிடைக்காத காரணத்தினால் சாலையில் கடந்த 10 ஆண்டுகளாக ஊர்ந்து சென்று வருகிறார் வயதான மூதாட்டி ஒருவர். தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சி 1வது வார்டில்
வைத்தியநாதபுரம் பகுதியில் வசித்து வருபவர் ராமுத்தாய் என்ற 70 வயது மூதாட்டி. கணவன் மற்றும் மகன் இறந்துவிட்ட நிலையில் நியாய விலைக்கடையில் கிடைக்கும் பொருட்களைக் கொண்டும் முதியோர் உதவித்தொகை மூலமாகவும் வாழ்க்கையை ஓட்டி வருகிறார். கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்னர் ஏற்பட்ட ஒரு விபத்தில் மூதாட்டிக்கு கால் முறிவு ஏற்பட்டு நடக்க முடியாத நிலை ஏற்பட்டது. உதவிக்கு வேறு யாரும் இல்லாத காரணத்தினால் அனைத்து தேவையையும் மூதாட்டி ராமுதாயே பார்த்துக் கொள்கிறார். வீட்டை விட்டு வெளியே செல்லும்போது ராமுத்தாய் சாக்கினை தரையில் விரித்து அதில் அமர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாக்கை நகர்த்தி செல்கிறார். 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள நியாய விலைக்கடைக்கு பொருட்களை வாங்கவும் முதியோர் உதவித்தொகையை வாங்கவும் அவ்வப்போது சாலைகளில் ஊர்ந்து செல்வது காண்போரை கண்ணீரில் ஆழ்த்துகிறது. ஒரு நாளோ இரண்டு நாளோ அல்லது கடந்த 10 ஆண்டுகளாக சாலையில் ஊர்ந்தே செல்கிறார். ஒரு சில சமயங்களில் ராமுத்தாய்க்கு பொருட்களை அக்கம் பக்கத்தினர் உதவுகின்றனர். தனக்கு பலமுறை 3 சக்கர மிதிவண்டி கேட்டு உடல் ஊனமுற்றோர் அலுவலகம் மற்றும் அனைத்து துறை அலுவலர்களிடமும் மனு அளித்தும் இதுவரை பரிசீலனைக்கு உட்படுத்தாமல் இருப்பதாக தழும்பு தழும்பு தெரிவிக்கிறார். நடமாட்டம் இல்ல, தவந்துகிட்டு இருக்கிறேன், கையை ஊண்டித்தேன் போவேன். நான் எங்க போனாலும் எந்த பொருள் வாங்கவும் கூலி வேலை பிடிச்சாலும் நம்ம 10 ரூபா கொடுக்கணும், அந்த 10 ரூபா காப்பி பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் போறீங்கவே. ஒரு பொருள் கொடுங்க சாமி, நான் போய் ஏறி உட்காந்து தள்ளிக்கிட்டு போறாப்புல ஒரு பொருள் கொடுங்க சாமி சைக்கிள் மாதிரி. இதுகுறித்து மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அதிகாரியிடம் கேட்டபோது சம்பந்தப்பட்ட மூதாட்டி குறித்து விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே அகஸ்தியம்பள்ளி, கோடியக்காடு, கடினல் வயல் ஆகிய பகுதிகளில் 3000 ஏக்கரில் சாப்பாட்டு உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது. இங்கு 600,000 டன் வரை உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த உப்பு தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும், கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட வெளி மாவட்டங்களுக்கும் நாள்தோறும் லாரிகள் மூலம் அனுப்பி வைக்கப்படுகிறது. வேதாரண்யத்தில் கடந்த வாரம் பெய்த மழையில் உப்பளங்களில் தண்ணீர் தேங்கி உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டதால் உப்பின் விலை உயர்ந்து டன் ரூபாய் 2000 விற்பனையானது. இந்த நிலையில் தூத்துக்குடியில் பெய்த கனமழையின் காரணமாக அங்கு உப்பு உற்பத்தி பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் தூத்துக்குடியைச் சேர்ந்த உப்பு வியாபாரிகள் வேதாரண்யத்தில் முகாமிட்டு உப்பை வாங்க தொடங்கினர். இதனால் வரலாறு காணாத அளவிற்கு உப்பு விலை உயர்ந்துள்ளதாக உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். 1 டன் தரமான வெள்ளை உப்பு 2200 ரூபாய் வரை விற்பனையாகிறது. இதில் மகிழ்ச்சியடைந்த உப்பு உற்பத்தியாளர்கள் உப்பு இருப்பு குறைவாக உள்ள நிலையில் கடந்த 2 தினங்களாக தீவிரமாக உப்பு உற்பத்தி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். உப்பளத்த மழை பெஞ்சதுனால உப்பு உற்பத்தி சுத்தம் பாதிக்கப்பட்டு உப்பு உற்பத்தி பண்ண முடியாததுனால தூத்துக்குடியிலேருந்து இங்கே வியாபாரிகள் வந்து 2200 ரூபாய்க்கு டன் உப்பு இப்படியெல்லாம் ஆகிட்டு இருக்கு. இங்கேருந்து வேதாரண்யத்தில் தூத்துக்குடி உப்பு போயிட்டுருக்கு. இங்கே வந்து ஒரு நாள் விட்டு விட்டு வெயில் இருக்கிறதுனால உப்பு உற்பத்தி சுமாராக நடந்துகிட்ருக்கு. தேனி மாவட்டம் குரங்கணியில் அமைந்துள்ள கொட்டக்குடி ஆற்றிலிருந்து போடி நகராட்சி பகுதிக்கு குடிநீர் கொண்டுவரப்படுகிறது. நீரை சேமிக்க நரிப்பட்டியில் தடுப்பணை கட்டப்பட்டுள்ளது. நரிப்பட்டியில் அமைக்கப்பட்டுள்ள தடுப்பணையை கடந்து செல்லும்போது தடுப்பு சுவர் மீது நின்று ஆற்றுப்பகுதியை ஆபத்தை உணராமல் எட்டி பார்க்கும் சிலரால் விபத்து ஏற்படுகிறது. இதை தடுக்க கம்பி வலைகளால் தடுப்பு வேலி அமைக்கப்பட்டது. புதிதாக அமைக்கப்பட்டுள்ள இந்த வேலிகளை சில சமூக விரோதிகள் சேதப்படுத்தி வருவதோடு ஆற்றையும் அசுத்தப்படுத்தி வருகின்றனர். இதற்கு நகராட்சி நிர்வாகம் தீர்வு காண வேண்டுமென அந்த பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். பத்மஸ்ரீ விருது பெற்ற மறைந்த நாணம்மாள் பாட்டியின் கொல்லுப்பேத்தி கணித்ரா. தற்போது 7 வயதான இந்த சிறுமி 1 வயது பூர்த்தியாகும் முன்பே யோகா கலையை கற்க தொடங்கியுள்ளார். இந்த நிலையில் தற்போது 7 வயதான சிறுமி கணித்ரா கடந்த ஆண்டு தாய்லாந்தில் நடைபெற்ற சர்வதேச யோகா சாம்பியன்ஷிப் போட்டியில் பேக்வேர்ட் பிரிவு யோகாவில் முதலிடம் பிடித்து பதக்கம் வென்றுள்ளார். சர்வதேச யோகா தினத்தன்று அனைவருக்கும் யோகா குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக தனது வீட்டிலேயே கண்ட பேரண்டாசனம், பூரண கலாபாசனம், திருவிக்ரமாசனம் போன்ற ஆசனங்களை செய்து அசத்தினார். மத்திய அரசு ஊரக மேம்பாட்டு அமைச்சகம் மூலம் மாநில அரசுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில்
நூறு நாள் வேலை திட்டத்தில் வேலை பார்க்கும் பொதுமக்களை ஜாதி வாரியாக கணக்கெடுத்து தொகுத்து வழங்குமாறு மாநில அரசுகளை கேட்டுக் கொண்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. பின்னர் தங்களது கோரிக்கைகள் அடங்கிய மனுவை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினர். இதேபோன்று புதுக்கோட்டையிலும் தேசிய ஊரக வேலைத்திட்ட தொழிலாளர்களை சாதி வாரியாக பிரிக்க முயற்சிக்கும் மத்திய அரசின் முடிவை திரும்பப் பெறக் கோரி அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கம் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் கல்வி மாவட்டத்திற்குட்பட்ட அனைத்து பள்ளிகளுக்கும் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய புத்தகங்கள் வாகனத்தில் லோடு ஏற்றும் பணி நடைபெற்றது. இதற்கென்று நியமிக்கப்பட்ட லோட்மேன்கள் வராததால் வேடசந்தூர் கல்வி மாவட்ட கல்வி அதிகாரி கீதா தலைமையில் கல்வி அதிகாரிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து புத்தகங்களை வாகனத்தில் லோடு ஏற்றும் பணியினை மேற்கொண்டனர். மாவட்ட கல்வி அதிகாரி பாட புத்தகங்களை லோட்மேனாக செயல்பட்டு ஏற்றியது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. சர்வதேச யோகா தினத்தையொட்டி திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திருத்தணியில் தனியார் திருமண மண்டபத்தில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாநில பாரதிய ஜனதா கட்சி தலைவர் எல் முருகன் கலந்து கொண்டு யோகாசன பயிற்சியில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், இந்தியாவின் பாரம்பரிய கலையான யோகாசனம் உடல் ஆரோக்கியத்திற்கு ஒரு சிறந்த கலை என்றும், இந்தியாவில் கடந்த 5 ஆண்டுகளாக ஜூன் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது என்றும் கூறினார். மேலும் இந்தியா மட்டுமின்றி உலக நாடுகள் முழுவதும் யோகாசன கலையை ஆர்வத்துடன் ஈடுபடுத்திக் கொண்டு யோகா பயிற்சி செய்து வருகிறார்கள் என்றும் அவர் பெருமையுடன் கூறினார். யோகா கலை நம்முடைய இந்திய பாரம்பரிய மிக்க ஒரு கலை. இந்த கலை இன்றைக்கு உலகம் முழுவதும் அனைத்து நாடுகளிலுமே இந்த சர்வதேச தினமாக அனுபவித்திருந்த அனைத்து நாடுகளிலுமே அனைத்து தரப்பு மக்களும் யோகாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். யோகா செய்யும் யோகாவானது ஒரு சிறந்த உடற்பயிற்சியாக இருக்கிறது. மன வலிமைக்கான பயிற்சி, மூச்சு பயிற்சி, இப்படி பல்வேறு பயிற்சிகளை செய்வதன் மூலம் நாம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு யோகா நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. நாமக்கல் மாவட்ட இந்திய விவசாயிகள் சங்கம் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி ஆகியன சார்பில் நாமக்கல் ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 100 நாள் வேலை திட்டத்தில் எஸ்சி எஸ்டி மற்றும் இதர பிரிவினர் என பிரித்து வழங்கிட வேண்டும் என்ற உத்தரவை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும், வேலை நாட்களை 200 நாட்களாக உயர்த்த வேண்டும், 600 ரூபாய் கூலி வழங்கிட வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் கோஷம் எழுப்பப்பட்டது. ஊரடங்கால் கொடைக்கானலில் குதிரைகளுக்கு உணவளிக்க முடியாமல் அதன் உரிமையாளர்கள் தவித்து வருகின்றனர். 2 மாதங்களுக்கு மேலாக சுற்றுலா தலம் முற்றிலும் முடக்கப்பட்டுள்ளதால் வருமானம் இல்லாமல் தவிப்பதாக அவர்கள் கவலை கூறுகின்றனர். நாள் ஒன்றிற்கு குதிரைகளுக்கு கொள்ளுப்பயிரை உணவாக கொடுக்க 500 ரூபாய் செலவாகும். தற்போது வாழ்வாதாரம் பாதிப்பால் தினசரி அதனை வாங்க முடியவில்லை. எனவே அரசு உதவ வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கொரோனா என்பது இன்று அரசு அறிவித்த விதிகளை முறையாக கடைபிடிக்காத காரணத்தினால், அதாவது கைகளுக்கு உரை, முகக்கவசம் மற்றும் சானிடரி கொண்டு முறையாக பயன்படுத்துவதனால் மின்னல் வேகத்தில் கொரோனா பரவி கொண்டிருக்கின்றது. இதை முறையாக கடைபிடிக்க வேண்டுமென்றால், அதாவது கொரோனா வராமல் தடுக்க வேண்டுமென்றால் முகக்கவசம், கைகளுக்கு உரை மற்றும் சானிடைசர் போட்டுக்கொண்டு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். கும்பல் அதிகமாக கூடுவதை தவிர்க்க வேண்டும். அதேபோல பொதுமக்கள் கூடுகின்ற பஸ் ஸ்டாண்டு, பேருந்து நிலையம் போன்ற இடங்கள் செல்கின்ற போது கவனமாகவும் எச்சரிக்கையோடும் தனி மனித இடைவெளியை முறையாக பின்பற்றினால் கொரோனாவை தடுக்க முடியும். நம்ம வந்து மக்களிடையே நம்ம கொஞ்சம் சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு அப்பப்போ நம்ம வந்து கண்டிப்பாக மாஸ்க் வந்து போட்டுருக்கணும். மாஸ்க் போட்டால் மட்டும்தான் கொஞ்சம் வந்து நம்மளுக்கும் சேஃப்டியாக இருக்கும், அவங்களுக்கும் சேஃப்டியாக இருக்கும். ரெண்டாவது, நம்ம வீட்டுக்குள்ளே போகும்போது நம்ம ஃபஸ்ட்டு வெளியில் போயிட்டு வந்தோம்னா கொஞ்சம் ட்ரெஸ் சானிடைஸ் ப்ரே பண்ணிடணும். அப்படின்னா போய் குளிச்சுட்டு தான் வரணும். நம்ம அதிக கூட்டம் உள்ள இடத்துல போகிறதுனாலையும் அந்த கூட்டத்தில் மக்களோட மக்களாக எல்லாம் உரசிக்கிட்டு நிற்கிறதுனாலையும் அவங்க மேலே இருக்கிறது நம்மளுக்கு படுது. நம்ம கை காலை வீட்டுக்கு வரையில் கழுவாமல்
நம்ம முகக்கவசம் போடாம மக்களோட மக்களை பேசுறதுனால அது கொரோனா பரவுது, அதிகமா பரவுது. மக்கள் அதிகமா எங்க இருக்கோ அங்க பரவுது. அதனை எப்படி ஃபாலோ பண்றேன்னா, டெய்லி ஆவி பிடிக்கிறேன், டெய்லி ரெண்டு நாள் கொடுத்து கபசுர நீர் குடிக்கிறேன். நாங்கள் தேவையில்லாத சுச்சுவேஷனுக்காக இங்கே வெளில போறதில்ல. அத்தியாவசிய தேவைன்னா மட்டும்தான் போறோம் வரோம். மாஸ்க் அணிவிச்சுக்கிறோம், சானிடைசர் யூஸ் பண்றோம். அந்த மாதிரி நாங்கள் பாதுகாத்துக்கிறோம் கொரோனா பரவாமல் இருக்கிறது. பயம் போயிருச்சு. முன்ன மாதிரி ஆரம்பத்தில் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்தாங்க. இப்போ ஒன்றும் நம்ம செய்யாதது தான், நமக்கு வேக்சின் வந்துருச்சே, அதனால் நமக்கு ஒன்றும் பயம் இல்லை அப்படிங்கிறதுனால அசால்ட்டாக இருக்கிறாங்க. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை மற்றும் வத்தலகுண்டு சுற்றுவட்டார பகுதிகளில் மருத்துவ குணம் கொண்ட பப்பாளி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு நோய் தொற்று பரவல் காரணமாக பப்பாளி பழங்களுக்கு நல்ல கிராக்கி ஏற்பட்டது. இதனால் விவசாயிகளுக்கு நல்ல விலையும் கிடைத்தது. ஆனால் தற்போது பப்பாளி பழங்களை வாங்குவதில் பொதுமக்கள் ஆர்வம் காட்டாததால் பப்பாளி பழங்கள் விற்பனை சரிந்துள்ளது. கடந்த ஆண்டு 1 கிலோ ₹30 விற்பனையான பப்பாளி பழங்கள் தற்போது 1 கிலோ ₹7 கூட கொள்முதல் செய்ய வியாபாரிகள் ஆர்வம் காட்டாததால் விவசாயிகள் பழங்களை பறிக்காமல் மரங்களிலேயே விட்டுள்ளனர். இதனால் நூற்றுக்கணக்கான ஏக்கர் சாகுபடி செய்யப்பட்ட பப்பாளி பழங்கள் பழுத்து மரங்களிலேயே அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பல லட்சம் ரூபாய் நஷ்டமடைந்திருப்பதாக கூறும் விவசாயிகள் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே எச்சூர் காட்டிலிருந்து வழி தவறி வந்த புள்ளிமான் ஒன்று குழிப்பாந்தாண்டம் அருகே வயலில் புற்களை மேய்ந்து கொண்டிருந்தது. அப்போது வயல்வெளியில் இருந்த நாய்கள் மானை தாக்கி கடித்து குதறின. அப்போது அங்கு வந்த சிலர் நாய்களை அடித்து விரட்டினர். நாய்கள் கடித்ததில் புள்ளிமானின் உடலில் இருந்து ரத்தம் அதிக அளவில் வெளியேறியதால் அந்த இடத்திலேயே மான் உயிரிழந்தது. தகவல் அறிந்து வந்த திருப்போரூர் வனத்துறையினர் மானின் உடலை பிரேத பரிசோதனை செய்து காட்டில் மானை புதைத்தனர். கடித்தது நாய்களா அல்லது குள்ளநரியா எனவும் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை தொழிலாளர்கள் பணிக்கு குறைவாக வருவதால் பறிக்க ஆளில்லாமல் தோட்டத்திலேயே தேயிலைகள் தேக்கமடைந்துள்ளன. நீலகிரி மாவட்டம் முழுவதும் தேயிலை விவசாயம் பிரதான தொழிலாக நடைபெற்று வரும் நிலையில் 65,000 மேற்பட்ட விவசாய குடும்பங்கள் இதில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்திற்கு கட்டுப்பாடுகளுடன் தளர்வுகள் உள்ள நிலையில் சில எஸ்டேட்டுகளில் தேயிலை தொழிலாளர்களுக்கு கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டு தேயிலை பறிக்கும் பணி பாதிப்புக்குள்ளாகி உள்ளது. பெரும்பாலான தேயிலை தோட்டங்களில் இலைகள் பறிக்க முடியாமல் தேக்கமடைந்துள்ளன. நாகை மாவட்டத்தில் காவிரி கடைமடை பகுதிக்கு தண்ணீர் இன்று வந்து சேர்ந்தது. மாவட்டத்தின் கடைசி நீர் ஒழுங்கியான இறையான்குடி பாண்டவியாற்றில் வந்து சேர்ந்த காவிரி நீரை பொதுமக்களும் விவசாயிகளும் ஆரத்தி எடுத்தும் மலர் மற்றும் நெல்மணிகள் தூவி உற்சாகமாக வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து பெண்கள் மகிழ்ச்சியுடன் கும்மியடித்து பாட்டு பாடி காவிரி தாயை வணங்கினர். காவிரி நீர் கடைமடை பகுதிக்கு வந்துள்ளதால் விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்களும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தருமபுரியில் போதிய விலை கிடைக்காத காரணத்தால் சம்பங்கி பூக்கள் பறிக்காமல் செடியிலேயே வீணடிக்கப்படுகின்றன. தருமபுரி மாவட்டத்தில் பாலக்கோடு, பெண்ணாகரம், காரிமங்கலம், மாரண்டஹள்ளி, பொம்மிடி, கடத்தூர், அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 1,500 மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் சம்பங்கி பூ சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. சம்பங்கி பூ சாகுபடியில் பூச்சிக்கொல்லி மருந்து, பூச்சி தாக்குதல் உள்ளிட்ட பராமரிப்பு பணிகள் இல்லாமல் விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் வருமானத்தை கொடுக்கிறது. 1 ஏக்கருக்கு 5 முதல் 6 டன் வரை பூ சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. தருமபுரி உள்ளூர் பூ மார்க்கெட்டில் பூ கொள்முதல் செய்ய வெளியூர் வியாபாரிகள் வருவதில்லை. இதனால் சம்பங்கி பூ கிலோ 20 முதல் 30 வரை விற்பனையானது. போதிய வருவாய் கிடைக்கவில்லை என்பதால் சம்பங்கி பூக்களை பறிக்காமல் விவசாயிகள் அப்படியே செடியிலேயே விட்டுள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் கழுகுமலை சாலையில் திருநீலகண்டர் ஊருணி உள்ளது. கடந்த ஆண்டு இந்த ஊருணியை சுற்றி சுற்றுச்சுவர் எழுப்பியும் மரக்கன்றுகள் வைத்தும் பாதுகாக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக இந்த ஊருணியில் அமலை செடிகள் வளர ஆரம்பித்தன. அவற்றை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்காததால் திருநீலகண்டர் ஊருணியை முற்றிலும் அமலை செடிகள் வளர்ந்து நீரே தெரியாத வகையில் மூடியுள்ளது. இதனால் நூற்றுக்கணக்கான ஆழ்துளை குழாய்களில் இருந்து பெறப்படும் நீர்வளத்தை அது பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே திருநீலகண்டர் ஊருணியில் வளர்ந்துள்ள அமலை செடிகளை அகற்ற நகராட்சியினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.
சாத்தூர் அருகே தாயில்பட்டி கலைஞர் காலனி பகுதியைச் சேர்ந்தவர்கள் பிரபாகரன், சூர்யா, அப்பல்லோ இவர்கள் மூவரும் சகோதரர்கள் ஆவர். இவர்களுக்கு சொந்தமான வீட்டில் நீண்ட நாட்களாக சட்டவிரோதமாக பான்சி ரகம் சோர்ஷா வெடி உள்ளிட்ட பட்டாசுகள் தயாரித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று காலை சூர்யா, அவரது அண்ணன் அப்பல்லோ மற்றும் அவரது மனைவி செல்வமணி ஆகியோர் வீட்டில் வைத்து பட்டாசு தயாரிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட விபத்தில் பட்டாசு தயாரிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த செல்வமணி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்நிலையில் அவரது கணவர் அப்பல்லோ, அவரது சகோதரர்கள் பிரபாகரன், சூர்யா மற்றும் அருகில் உள்ள வீட்டிலிருந்த சோலையம்மாள், அன்னபாக்கியம், கிருபா ஆகிய 5 பேரும் காயமடைந்தனர். விபத்தில் 4 வீடுகள் சேதமடைந்தது. மேலும் உயிரிழந்த செல்வமணியின் 5 வயது மகன் மற்றும் அருகில் உள்ள வீட்டில் வசித்த கற்பகம் ஆகிய இருவரும் விபத்தில் சிக்கியிருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்த நிலையில் சுமார் 2 மணி நேரத்திற்கு பின்னர் கட்டிட இடுபாடுகளிலிருந்து செல்வமணியின் 5 வயது மகன் ரகபியோ, கற்பகம் என்ற பெண்ணும் சடலமாக மீட்கப்பட்டனர். விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள வெம்பக்கோட்டை காவல்துறையினர் சட்டவிரோத பட்டாசு தயாரிப்பில் ஈடுபட்ட வீட்டின் உரிமையாளர்கள் அப்பல்லோ, பிரபாகரன், சூர்யா ஆகிய 3 பேர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அப்பல்லோ என்பவரை கைது செய்துள்ள காவல்துறை பிரபாகரனை தேடி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் சிதறால் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன். இவர் ஆம்னி காரில் தனது மூத்த மகள் ஷாமிலி மற்றும் இளைய மகள் ஷாலினியுடன் கருங்கல் வழியாக சென்றுள்ளார். கார் எதிர்பாராத விதமாக கட்டுப்பாட்டை இழந்து சாலை அருகே உள்ள செம்மன் குளத்தில் பாய்ந்து மூழ்கியது. இதை கண்ட அப்பகுதி மக்கள் குளத்தில் குதித்து ராஜேந்திரனின் இளைய மகள் ஷாலினியை உயிருடன் மீட்டனர். கார் முழுவதுமாக குளத்திற்குள் மூழ்கியதால் மற்ற இருவரையும் மீட்க முடியாத நிலையில் தீயணைப்புத்துறை வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து அந்த காரை கயிற்றால் கட்டி இழுத்து கரைப்பகுதிக்கு கொண்டு வந்தனர். காருக்குள் இருந்த ராஜேந்திரனும் மூத்த மகள் ஷாமிலியும் சடலமாக மீட்கப்பட்டனர். விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த கருங்கல் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பாளையம்பட்டியில் கடந்த 6 மாதங்களாக முறையான குடிநீர் வழங்கவில்லை என புகார் தெரிவித்தும் உடனடியாக குடிநீர் வழங்க வலியுறுத்தியும் ஊராட்சி அலுவலகத்தை காலி குடங்களுடன் பெண்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். போராட்டம் குறித்து தகவல் அறிந்து வந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் போராட்டம் நடத்திய பெண்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக குடிநீர் கிடைக்க நடவடிக்கை எடுப்பதாக கூறி போராட்டம் நடத்தியவர்களை சமாதானப்படுத்தினார். வட்டார வளர்ச்சி அலுவலரின் சமாதானத்தை ஏற்ற பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். விருதுநகர் மாவட்டம் பாவாலி ஊராட்சிக்குட்பட்ட எல்கைப்பட்டியில் சுமார் 25க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளன. அதே பகுதியில் கோவிந்தராஜ் என்பவருக்கு சொந்தமான கல்குவாரி ஒன்று இயங்கி வருவதாகவும் இந்த குவாரியில் வெடித்து சிதறும் கற்கள் குடியிருப்பு பகுதிகளில் விழுவதால் உயிர் சேதம் ஏற்படும் அபாயம் ஏற்படுவதாகவும் அதிக வெடிசத்தத்துடன் கற்கள் உடைக்கப்படுவதால் இதய நோய் உள்ளவர்கள் மற்றும் குழந்தைகள் மிகவும் பாதிக்கப்படுவதாகவும் வெடிபொருட்கள் காரணமாக விவசாயம் பாதிக்கப்பட்டு நிலத்தடி நீரும் குறைவதால் மிகுந்த சிரமம் அடைவதாக கூறி ஆபத்தாக இயங்கும் கல்குவாரியை மூடக்கோரி அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் விருதுநகர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்துள்ள கருப்பூர் பேரூராட்சி பகுதியில் கருப்பூர் 10வது வார்டு அதிமுக பிரமுகர் தங்கவேல் என்பவரை வெளி மாநில மது வகைகளை வாங்கி விற்ற வழக்கில் கைது செய்த கருப்பூர் போலீசார் அவரிடமிருந்து 100க்கும் மேற்பட்ட மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவிருந்த நிலையில் தங்கவேல் காவல் நிலையத்திலிருந்து தப்பியதாக தெரிகிறது. இந்த நிலையில் அவரை தப்பிக்கவிட்டதில் காவல் நிலைய போலீசார் சிலரே காரணம் என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பான உயர் அதிகாரிகளின் விசாரணை முடிவில் வழக்கு விசாரணை அதிகாரியான கருப்பூர் உதவி ஆய்வாளர் சத்தியமூர்த்தி காரணம் என அறியப்பட்டு அவர் ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்து மாநகர கமிஷனர் நஜ்முல் ஹாடா உத்தரவிட்டார். அரியலூர் மாவட்டம் திருமானூர் அருகே கரையான்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்தவர் சரவணன். இவர் கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு அதே பகுதியில் 5 சென்ட் இடம் மற்றும் வீடு வாங்கியுள்ளார். இதையடுத்து கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அஸ்திவாரம் தோண்ட ஆரம்பித்தபோது
8 அடி உயரமுள்ள பெருமாள் சிலை தென்பட்டுள்ளது. இந்த பெருமாளுக்கு கிராம மக்கள் தண்ணீர் மற்றும் பால் அபிஷேகம் செய்து பூமாலை போட்டு தீபம் காட்டி கோவிந்தா கோவிந்தா என கரகோஷமிட்டு வழிபட்டனர். மேலும் இந்த சிலையை கிராமத்திலேயே வைத்து கோவில் கட்ட வேண்டும் என அவர்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைத்தனர். உலகம் முழுவதும் இன்று யோகா தினம் அனுசரிக்கப்பட்டு வரும் நிலையில் ராமேஸ்வரத்தில் வாழும் கலை அமைப்பு சார்பில் 100 போலீசாருக்கு யோகா பயிற்சி மற்றும் மூச்சு பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் ராமேஸ்வரம் கூடுதல் கண்காணிப்பாளர் தீபக் ஸ்வாச் மற்றும் காவல்துறையினர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை நகராட்சி அலுவலகத்தில் நிரந்தர மற்றும் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் தூய்மைப் பணியாளர்களுக்கு கடந்த 2 மாதங்களாக முறையான ஊதியம் வழங்கப்படாததை கண்டித்து பணியாளர்கள் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் மலத்தான்குளம் கிராமத்தில் 11 வயது சிறுமி அனுஷ்கா தீபத்தை கையில் வைத்துக் கொண்டு 3 செங்கல்கள் மீது அமர்ந்து அரை மணி நேரம் தியானத்தில் ஈடுபட்டார். இதேபோல் 14 வயது திரிஷா லட்சுமி 12 வயது அப்சரா ஆகிய 2 பேரும் 3 சில்வர் டம்ளரின் மீது அமர்ந்து தலையில் தக்காளி வைத்துக் கொண்டு தொடர்ந்து அரை மணி நேரம் தியானத்தில் ஈடுபட்டனர். இவர்கள் செய்த அரை மணி நேர தியானம் பதஞ்சலி புக் ஆப் வேர்ல்ட் ரெக்கார்டில் இடம்பெற்றுள்ளது. சிவகங்கை அருகே மகாத்மா காந்தி நகரில் செல்போன் கோபுரம் அமைப்பதற்காக பெரிய பள்ளம் தோண்டப்பட்டிருந்தது. அந்த பள்ளத்தில் காளை மாடு ஒன்று விழுந்துள்ளது. சம்பவ இடம் வந்த தீயணைப்பு வீரர்கள் கயிறு கட்டி காளையை வெளியேற்றும் முயற்சியில் ஈடுபட்டனர். ஆனால் அந்த முயற்சி தோல்வியடைந்ததை அடுத்து ஜேசிபி இயந்திரம் வரவழைக்கப்பட்டு பள்ளத்தில் மணல் கொட்டி காளையை வெளியே கொண்டு வந்துள்ளனர். பழனி முருகன் கோவிலில் தீயணைப்புத்துறை சார்பில் தீத்தடுப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. கோவிலில் பணிபுரியும் ஊழியர்கள், தனியார் பாதுகாவலர்கள் மற்றும் சமையல் கூடங்களில் வேலை பார்க்கும் ஊழியர்களுக்கு வரும் காலங்களில் தீ விபத்து ஏற்பட்டால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக செய்ய வேண்டிய முறைகள் குறித்து செய்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு கிராமிய இசைக்கலைஞர்கள் நடனமாடியபடி வந்து மனு அளித்தனர். அதில் கொரோனா ஊரடங்கால் திருவிழாக்கள் நடைபெறாத நிலையில் வாழ்வாதாரம் இழந்து தவிக்கும் தங்களது குடும்பங்களுக்கு மாதந்தோறும் 5000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டத்திற்கு 23,000 கொரோனா தடுப்பூசிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டதை அடுத்து மாவட்டம் முழுவதும் சுமார் 60க்கும் மேற்பட்ட இடங்களில் 10,200 தடுப்பூசிகள் செலுத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. அந்த வகையில் வீரப்பன் சத்திரத்தில் உள்ள கொரோனா தடுப்பூசி செலுத்தும் மையத்தில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். ஈரோடு மாவட்டத்தில் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ள பொதுமக்களிடையே ஆர்வம் அதிகரித்துள்ள நிலையில் அதிக அளவு தடுப்பூசிகளை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை வாடியார் வீதி திருப்பத்தூர் சாலை ஆகிய பகுதிகளில் அரசு உத்தரவை மீறி திறக்கப்பட்ட 4 ஜவுளிக்கடைகளுக்கு வருவாய் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். மேலும் 5,000 ரூபாய் அபராதம் விதித்தும் 48 மணி நேரத்திற்குள் அபராதத்தை கட்ட தவறினால் கடையின் உரிமம் ரத்து செய்யப்படும் என்றும் எச்சரித்துள்ளனர். மேகதாதுவில் அணை கட்டும் கர்நாடக அரசை கண்டித்தும் மத்திய அரசு உடனடியாக தடுத்து நிறுத்த கோரியும் கும்பகோணம் விவசாயிகள் காவிரி ஆற்றில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பாவின் உருவ பொம்மையை காவிரி ஆற்றில் கரைத்தனர். கரூர் மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றுள்ள பிரபு சங்கரின் வழிகாட்டுதலின்படி கரூர் மாவட்டத்தில் காணொலி காட்சி மூலம் மக்கள் குறைதீர் நாள் கூட்டம் நடைபெற்றது. 100க்கும் அதிகமான பொதுமக்கள் காணொலி வாயிலாக கூட்டத்தில் கலந்து கொண்டு பல்வேறு குறைகளை தெரிவித்தனர். அந்த குறைகள் அனைத்தும் ஆட்சியர் மற்றும் அதிகாரிகளால் குறிப்பெடுக்கப்பட்டு குறைகளை உடனடியாக களைய நடவடிக்கை எடுக்க ஆட்சியர் அனைத்து துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். பொள்ளாச்சி பகுதியில் அரசு அறிவித்துள்ள கட்டணத்தை விட தனியார் பள்ளிகளில் பல மடங்கு கூடுதல் கட்டணம் வசூல் செய்வதாக கூறி மாணவர்கள் கல்வி உரிமைக்கான கூட்டமைப்பு சார்பில் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் கட்டணம் வசூல் செய்யும் தனியார் பள்ளிகள் மீது தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இல்லையென்றால் போராட்டங்கள் நடத்தப்படும் என்றும் மாணவர் கூட்டமைப்பினர் தெரிவித்தனா்.
தேனி மாவட்டம் பெரியகுளம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் அனைத்து கிராம நிர்வாக அதிகாரிகளின் ஜமாபந்தி நிகழ்ச்சி துவங்கி நடைபெற்றது. இந்த நிலையில் ஆட்சியர் முரளிதரன் ஜமாபந்தியின் கோப்புகளை ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து அலுவலகம் முன்பு கூடியிருந்த மக்களிடம் மனுக்களை பெற்று வட்டாட்சியர் கிருஷ்ணகுமாரிடம் வழங்கி உடனடியாக நடவடிக்கை எடுத்து அறிக்கை அளிக்க உத்தரவிட்டார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான கோயில்களில் ஊதியமின்றி பணியாற்றும் பூசாரிகளுக்கு 4,000 ரூபாய் பணம் மற்றும் 15 பொருட்கள் அடங்கிய நிவாரணப் பொருட்களை மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்புப்படையின் 4வது பட்டாளியனில் யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தேசிய பேரிடர் மீட்புப்படையின் அதிகாரிகள் மற்றும் வீரர்கள் கலந்து கொண்டு கொரோனா விதிமுறைகளை முறையாக பின்பற்றும் வகையில் யோகாசன பயிற்சி மேற்கொண்டனர். மேலும் இந்த மையத்தில் ஒவ்வொரு வாரமும் வீரர்களுக்கு யோகாசன பயிற்சி அளிப்பது குறிப்பிடத்தக்கது. காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டும் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கத்தினர் தஞ்சை ரயில் நிலையம் முன்பு கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே மேல உத்தமநல்லூரில் ஜல்லிக்கற்கள் மட்டும் போடப்பட்டு சாலை வசதி ஏற்படுத்தப்படாமல் உள்ளது. 5 மாதங்களாக இதே நிலை நீடிப்பதால் விவசாய இடுபொருள்கள் எடுத்து செல்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. டிராக்டர், 4-சக்கர வாகனம், 2-சக்கர வாகனம் போன்றவற்றில் எடுத்து செல்லும் போது பழுது ஏற்படுகிறது. மேலவுத்தமூர் விட்டு உப்புக்காச்சியப்பேட்டை குடமுட்டியாத்து கரையில் சாலை போடுறாங்க. ஜல்லி ஏற்கனவே இருந்த நல்ல ரோடை கொத்தி போட்டு 4-5 மாதம் ஆச்சு. எங்களுக்கு வந்து இந்த 3-4 கிலோமீட்டரும் விவசாய வேலை தான். எங்களுக்கு அங்கே குடியிருப்பு பகுதி இருக்குது. ரோட்டில் நடந்து போக முடியல. கலெக்டர்கிட்டையும் திட்ட அலுவலர்கிட்டையும் பெட்டிஷன் மேலே பெட்டிஷன் கொடுத்து இது வரைக்கும் இந்த சாலையை டெண்டர் விடப்பட்ட சாலையை செய்து கொடுக்காம போட்டு வச்சுருக்காங்க. எங்களால் நடந்து கூட போக முடியல. தினம் வாகனங்கள் பஞ்சர் ஆகிட்டு போயிட்டு சிரமத்தில் இருக்கும். விளை பொருள்களை விளைஞ்ச பொருளை எடுத்துக்கிட்டு எங்களால் வர முடியல இந்த சாலையில். அதனால் கொரோனா காலத்தில் இது ஒரு பெரிய நட்டமாக இருக்குது. கொரோனாவில் நட்டம், இதில் பெரிய நட்டம். எங்களால் ஒன்றும் செய்ய முடியல. அரசாங்கம் உடனடியாக இந்த சாலையை செப்பனிட்டு தருமாறு எங்கள் கிராமத்தின் சார்பாக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருங்கிற சார்பாகவும் நான் கேட்டுக்கொள்கிறேன். தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் உள்ள ரேஷன் கடைகளில் 2,000 ரூபாய் பணம் மட்டும் மக்களுக்கு வழங்கப்படுவதாகவும் 14 வகை மளிகைப் பொருள் தொகுப்பு வழங்கப்படவில்லை எனவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனை கண்டித்து ரேஷன் கடை முன்பு உள்ள சாலையில் அமர்ந்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருநஞ்சவூரில் இருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு பூந்தமல்லி நோக்கி வந்த அரசு பேருந்து பூந்தமல்லி நீதிமன்றம் எதிரே வந்தபோது முன்பக்க டயர் வெடித்தது. இதில் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து முன்னால் சென்ற வேன் மற்றும் கார் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. விபத்தில் பஸ்ஸின் முன்பக்க கண்ணாடி முழுவதும் உடைந்து நொறுங்கியது. பேருந்து ஓட்டுநர் மற்றும் பயணி ஒருவருக்கு காயம் ஏற்பட்டது. இதனால் இந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜமாபந்தி இன்று முதல் வரும் 25ஆம் தேதி வரை தொடர்ந்து 5 நாட்கள் நடைபெறவுள்ளன. இதில் நேரடியாக மனுக்களை தர அனுமதி இல்லை என்பதால் பொதுமக்கள் தங்கள் குறைகளை ஆன்லைனில் பதிவு செய்து அனுப்ப வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே இனாம் குணதலப்பாடி புளிச்சக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 200 ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்திட விவசாயிகள் நிலங்களை உழவு செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் அப்பகுதியில் உள்ள மின்மாற்றி கடந்த சனிக்கிழமை திடீரென வெடித்து பழுதானது. இதனால் குறுவை சாகுபடிக்காக உழவு பணி மேற்கொண்ட விவசாயிகள் அடுத்த கட்ட பணிகளை தொடர முடியாமல் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஈரோடு நகரின் நகராட்சி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கொரோனா பரிசோதனை மையம், கோபி அரசு மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சை மையம், கோபி கலை அறிவியல் கல்லூரியில் சிகிச்சை சென்டர்கள் அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்து ஈரோடு மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணன் உன்னி ஆய்வு செய்தார்.
கடலூர் மாவட்டம் கொசப்பள்ளம் பேருந்து நிறுத்தம் அருகே பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான வாய்க்கால் கரையில் உள்ள மரத்தில் மலை தேனி மற்றும் கதண்டு கூடுகள் பல உள்ளன. இங்கு விவசாய பணிக்கு செல்லும் நபர்களையும் வாகன ஓட்டிகளையும் விஷ வண்டுகள் கடிப்பதால் பலர் உயிருக்கு ஆபத்தான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இவற்றை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை 9 மணி முதல் மதியம் 12 மணி வரை மின் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டு பெரியார் நகர் பகுதியில் பராமரிப்பு பணி நடைபெற்றது. இந்த நிலையில் ஒரு பகுதியில் மட்டும் மின் நிறுத்தம் செய்துவிட்டு மற்றொரு பகுதியில் மின் நிறுத்தம் செய்யாததால் திடீரென மின்சாரம் தாக்கி ஒப்பந்த தொழிலாளி ஒருவர் படுகாயமடைந்தார். இதுகுறித்து விருதாச்சலம் காவல்துறையினர் மற்றும் மின்சார வாரிய அதிகாரிகள் விசாரணை செய்து வருகின்றனர். ஒப்பந்த தொழிலாளிகள் முறையாக அனுமதி வழங்காத இடத்தில் பணிபுரிந்ததால் மின்சார வாரிய கோட்ட பொறியாளர் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக தெரிவித்தார். சென்னையை அடுத்த விருகம்பாக்கம், வேளச்சேரி, தரமணி ஆகிய இடங்களில் ஏடிஎம்களில் தொடர்கொலையில் ஈடுபட்ட நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். ராமாபுரம் வள்ளுவர் சாலையில் உள்ள தனியார் வங்கியைச் சேர்ந்த ஏடிஎம்மில் அடையாளம் தெரியாத நபர்கள் நூதன முறையில் பணத்தை கொள்ளையடித்துள்ளனர். இதேபோல விருகம்பாக்கம் சின்மயா நகரில் உள்ள ஏடிஎம் மையத்திலும் அதே கும்பல் கைவரிசை காட்டியுள்ளது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே ஆத்திப்பட்டியில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களுக்கு கொரோனாவிலிருந்து பாதுகாக்கும் விதமாக ஆக்சிஜன் அளவை அதிகரிக்கும் யோகா பயிற்சிகள் அளிக்கும் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது.